ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நவம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு வழங்குறது மெஜஸ்டி இன்ஸ்டியூட் டீம். நான் சதீஷ்குமார். இன்னைக்கு மே 18 இல்லையா, ஸோ மே 20 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் இதுக்கு யார் யாரெல்லாம் டார்கெட் ஆடியன்ஸ்னு பார்த்தோன்னா, டிஎன்பிஎஸ்சி ஏ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அதேமாதிரி டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவரோட ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னா, இது ஸ்டடி ஐக்யூ டாட்டின். இவர் வந்து கௌரவ் கார்க், டாக்டர் கௌரவ் கௌரவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு கொடுத்துட்ருக்காரு. அதே மாதிரி ஜிகேடைய விக்கிபீடியா அண்ட் மெஜஸ்டி டாட் இன். ஓகே, அண்ட் நோட்டீஸ் நோ மானிட்டரி பெனிஃபிட்ஸ் எதுவும் கெயின் பண்ணுறது கிடையாது நாங்கள் இதை வச்சு, ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு கொஷின்ஸாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபீஃபா U17 வேர்ல்டு கப் இந்தியாவில் நடந்தது. இதை வின் பண்ணது இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்துக்கு ஆப்போசிட்டை யார் விளாண்டான்னு பார்த்தோன்னா, ஸ்பெயின் விளாண்டாங்க, ஜெயிச்சது இங்கிலாண்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ISSF வேர்ல்டு கப், அதாவது இது ஷூட்டிங் ஃபெடரேஷன் சொல்கிறது, ISSF வேர்ல்டு கப் நியூடெல்லியில் நடந்துச்சு. இதை வின் பண்ண, சில்வர் வின் பண்ணது இந்தியாவை சேர்ந்த சங்கரம் தாஹியா. அதுக்கப்புறமா 2020 ஒரு 13th மீட்டிங் மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ் தான் நடக்க போகுது. எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நடக்க போகுது. அதுக்கப்புறமா 36th நேஷனல் கேம்ஸ் கோவாவில் நடந்தது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக கேட்கலாம். அதுக்கப்புறமா 7th சுல்தான் ஆஃப் ஜோஹர் கப் ஹாக்கி ஹெல்ட் இன் மலேசியா, இதில் இந்தியா 3rd ரேங்க் வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா பியூஷ் கோயல் ரீசெண்டாக ஒரு 5 MW பார்க் சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, நியூடெல்லியில். ஸோ விவோ ப்ரோ கபடி லீக் சமீப காலமாக பிரபலமாகிட்டு வருது. ஸோ அதை வின் பண்ண, இந்த 5th சீசன் 5 டைட்டில் வின் பண்ணவங்க பாட்னா பைரேட்ஸ். அதே மாதிரி ஒரு மனுஷன் 9000 ரன் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஓடியில் எடுத்திருக்காரு, அவர் பேர் விராட் கோலி. ட்ரீம் நேஷன் எழுதுனது மிதாலி ராஜ். ஸோ இதில் இருக்கிற வேர்டிங்ஸ் பார்த்தோம்னா, இது அப்துல் கலாமோட யூனிட்டிங் அ கண்ட்ரி இது ஹேண்ட் ரிட்டன் ட்ரீம்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நிதின் கட்கரி ரீசெண்டாக ஒரு கார்கோ வெசலை பங்களாதேஷுக்கு அனுப்பினார். எங்கேருந்து அனுப்பினார் பார்த்தோன்னா, சென்னையில் இருந்து அனுப்பினார். அதோட பேர் MV IDM டூடு. அதுக்கப்புறமா வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறக்காங்க, யார், சைனா தான். ஸோ ஆட்டோனமஸ் ரயில் டிரான்சிட்டில் இது ஒரு பெரிய புரட்சியாக இருக்க போகுது. அதுக்கப்புறமா மெக்சிகன் கிராண்ட் ஃபிக்ஸை வின் பண்ண ஆளுகளை பார்க்கலாம். இந்த தடவை மெக்சிகன் கிராண்ட் ஃபிக்ஸை வின் பண்ணவர் மேக்ஸ் வெட்ஸப்பன். ஸோ இவங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட கண்ட்ரி நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியம். ஸோ ஜெனரலாக லூவிஸ் ஹேமில்டன் UKவை சேர்ந்தவர், மெர்சிடிஸ் ஓட்டுறாரு. அதே மாதிரி மேக்ஸ் வெட்ஸப்பன் டச் டிரைவர், ரெட் புல் அவரோட. அதே மாதிரி செபாஸ்டின் விட்டல் ஜெர்மனியை சேர்ந்தவர், ஃபெராரி ஓட்டுறாரு. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் பீஸ் கான்ஃபரன்ஸ் ரீசெண்டாக நடந்தது, எங்கே நடந்தது, இம்பால் நடந்தது. இம்பால் எங்கே இருக்குது, இம்பால் இஸ் இன் மணிப்பூர். அதுக்கப்புறமா பிரசிடண்ட் ராம்நாத் கோவிந்த் ஒரு ஐடி பில்டிங் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, திறந்து வச்சார். அது எங்கே இருக்குது, கேரளாவில் இருக்குது. ரீசெண்டாக இந்தியா வந்து 1200 வீடுகள் கட்டித்தராங்க, ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு 50 மாடல் வில்லேஜுக்கு. எந்த நாடு, ஸ்ரீலங்கா. இட்டாலியன் PM யார் கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. வேலோ கெந்திலோனி, வேலோ கெந்திலோனி 6 packs இந்தியாவோட சைன் பண்ணியிருக்காரு ரீசெண்டாக. அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் சபஹார் போர்ட் ஆஃப் ஈரான் வழியாக ஃபஸ்ட்டு கன்சைன்மெண்ட் போயிருக்கு. என்ன, நத்திங் பட் கோதுமை வீட்டை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அங்கே இருக்கிற கன்சைன்மெண்ட் மூலயமா. நெக்ஸ்ட், ராஜஸ்தானில் ஓபிசியோட ரிசர்வேஷன் ஸ்டேட்டஸ் 21%லேருந்து 26% உயர்த்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா ரீசெண்டாக தவாங் ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்கு, இட்ஸ் இன் அருணாச்சல் பிரதேஷ். நெக்ஸ்ட், ஸோ ஹாக்கி வேர்ல்டு கப் 2018 ஃபஸ்ட்டு ஒரு கண்ட்ரி குவாலிஃபை ஆகுது, அந்த கண்ட்ரி பேர் சைனா. அந்த வேர்ல்டு பேங்க் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இந்தியாவோட ரேங்க் 100 கரெக்டாக செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. ஸோ வேர்ல்டு பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, இது ஒரு க்வெஸ்சனை கூட கேட்கலாம். இட் இஸ் இன் வாஷிங்டன் டிசி. நெக்ஸ்ட் வந்து 75 crore இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ரீசெண்டாக 2 ports அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஜவஹர்லால் நேரு போர்ட், இன்னொன்று வந்து கர்வார் போர்ட். இது ஒவ்வொரு போர்ட்டோட லொக்கேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜவஹர்லால் நேரு போர்ட் மும்பையில் இருக்குது, கர்வார் போர்ட் கர்நாடகாவில் இருக்குது, ஹால்தியா போர்ட் வெஸ்ட் பெங்கால், மர்ம கோவா இஸ் இன் கோவா. அதுக்கப்புறமா ஆலிவ் ரெல்லி சி டர்டில்ஸ் அதை பேன், ஃபிஷிங் பண்ணுறதுக்கு பேன் பண்ணியிருக்காங்க. எந்த ஊரில், ஒடிஷாவில். எந்த ஸ்டேட்டில், ஒடிஷாவில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டீரிங் கமிட்டி ரந்தி சிங் தலைமையில் தொடங்கியிருக்காங்க. எதுக்கு, பாட்டியால் ஒரு ஸ்போர்ட்ஸுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் யூனிவர்சிட்டி வரப்போகுது. ஸோ அதுக்காக நமக்கு ஸ்டீரிங் கமிட்டி ஹெட்டாக போட்டிருக்காங்க. பாட்டியால் எங்கே இருக்குது, பஞ்சாபில் இருக்குது. நெக்ஸ்ட், பிரபுல் தோஸ்தேக்.
ஸோ முக்கியம் பிரபல் திஸ்தைக் 2017 கசகஸ்தானோட 14 days ஜாயிண்ட் ட்ரைனிங் எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஹிமாச்சல் பிரதேஷில். இது எல்லாத்துலேருந்து ஏதாவது ஒரு கொஷின் நமக்கு கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து யுனெஸ்கோ ஏசியா பசிபிக் அவார்ட் ஃபார் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் கன்சர்வேஷன் ராயல் ஒபேரா ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. ராயல் ஒபேரா ஹவுஸ் அப்படின்னோடனே பிரிட்டன் நினைக்க வேணாம், ராயல் ஒபேரா ஹவுஸ் பொம்பேலேயும் ஒன்று இருக்குது, அதுக்கு தான் இந்த யுனெஸ்கோ ஏசியா பசிபிக் அவார்ட் ஃபார் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 2017 டாடா லிட்ரேச்சரல் லைவ் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கிரிஷ் கர்நாடக் வந்துருக்காங்க. கிரிஷ் கர்நாடனா யார்? மின்சார கனவுல கஜோலுக்கு அப்பா வரை அவரே தான். ஸோ ஹீஸ் அ ரைட்டர், ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், இந்த மாதிரி அவருக்கு பல முகங்கள் இருக்குது. ஸோ அவர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து கொலன்ஸ் டிக்ஷனரி ஒரு வேர்டை 2017 வேர்ட் ஆஃப் த இயர் அறிவிச்சிருக்காங்க, அந்த வேர்டு ஃபேக் நியூஸ். அடுத்து 2017 ஞானபீட விருதுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ யார் வாங்கியிருக்கா? கிருஷ்ணா சோப்தி, இவங்க ஒரு பெண் எழுத்தாளர், பிரபலமான புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட், அடுத்து வந்து கர்நாடகாவில் முதல் பெண் டிஜிபி ஆகியிருக்காங்க. ஸோ பேர் நீலமணி என் ராஜு கேட்கலாம். அடுத்து ஃபஸ்ட்டு ஏஷியன் சிட்டி டு ஹோல்டு கே கேம்ஸ் இன் 2022 விச் சிட்டி? திஸ் இஸ் ஹாங்காங். அடுத்ததாக யூனியன் கேபினட் ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட்டை ரேட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ யாரோடனா கஸ்டம்ஸ் மேட்ரஸை அர்மேனியாவோட டீட்டெயில் டீல் பண்ணுறதுக்கு ஒரு கோஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் ரேட்டிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எத்திகோபகா டாய்ஸ் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக் வாங்கியிருக்கு. அது எங்கே இருக்குது? எத்திகோபாகா, இட் இஸ் இன் ஆந்திர பிரதேஷ். அடுத்ததாக சம்பிருத்தி 7 மேகாலயா மிசோரமில் ஒரு 13 day ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் சம்பிருத்தி 7 நடந்திருக்காங்க. யாரோட? பங்களாதேஷோட. ஏற்கனவே கசகஸ்தானோட பிரபல் தோஸ்தா எக் பார்த்த மாதிரி இது முக்கியம். நெக்ஸ்ட்டு ஒரு கவர்மெண்ட் டிசைட் டு ட்ராப் ட்ராமா கேர், ஃபஸ்ட் 48 hoursக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் எந்த ஊரில்? கேரளாவில். ஸோ ரோட் ஆக்சிடெண்ட் விக்டீம்ஸுக்கு இது பெரிய வரப்பிரசாதம் இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டைஃபோன் வியட்நாமா ஹிட் பண்ணியிருக்கு, ரொம்பவே ஒரு பெரிய சேதங்களை உருவாகுச்சு, அந்த பேர் தாம்ரே. ஸோ இது கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இன்வெஸ்டர் ஃபெசிலிட்டேஷன் போர்ட்டல் வேர்ல்டு ஹுட் இந்தியா கான்ஃபரன்ஸுக்காக ஓப்பன் பண்ணாங்க, அதுக்கு பேர் நிவேஷ் பந்து. நெக்ஸ்ட்டு வந்து வேர்ல்டு சுனாமி அவேர்னஸ் டே 5 நவம்பர் யுஎன்ஐஎஸ்டிஆரில் கொண்டாடப்படுறோம். யுஎன்ஐஎஸ்டிஆர் அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் நத்திங் பட் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். ஸோ டிஸ்டர்ஸ் இந்த எங்கள் ஹெட் குவார்டர்ஸ் இருக்கும்போது கேட்கலாம், இட் இஸ் இன் ஜெனீவா சுவிட்சர்லேண்ட். நெக்ஸ்ட்டு வந்து சா, அதாவது ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்டு வெப்பன். ஸோ ஏர்ஃபீல்டு வெப்பனுக்கு எதிராக செயல்படும் இந்த சா யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா டிஆர்டிஓ. எங் யார் டிஆர்டிஓ? டிஃபென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ இட்ஸ் அபவுட் இந்தியா இல்லைங்களா? அடுத்து வந்து சோலார் அலையன்ஸ் ஐஎஸ்ஏ இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ், இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோம்னா இட்ஸ் இன் டெல்லி அண்ட் குர்கான். ஸோ 121 நேஷன்ஸ் கலந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸில். நவம்பர் மந்தில் ஒரு நியூஸ்டாக ஒரு மெம்பர் ஜாயின் பண்ணுது, அது எந்த நாடுன்னு பார்த்தா கினியா. நெக்ஸ்ட்டு வந்து நோபல் மெமோரியல் வால் இன்னாக்ரேட்டட் அட் ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் ஒரு நோபல் வாங்கியிருக்காங்க. ஸோ இது எங்கே? ராஜீவ் சவுக் டெல்லியில். நெக்ஸ்ட்டு உமன்ஸ் ஹாக்கி டீம் ஓன் த ஏஷியா கப் 2017. ஸோ தட் இஸ் இந்தியா. அடுத்ததாக யுனெஸ்கோ ஏசியா பசிபிக் அவார்டு ஃபார் மெரிட் 2017 கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் கன்சர்வேஷன் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி டெம்பிள் கிடச்சிருக்கு, இது முக்கியம். ஃபெஸ்டிவல் பாலி ஜத்ரா விச் பிகேன் ரீசன்ட்லி ஹெல்ட் இன் மகாநதி. ஓகே இட்ஸ் இன் கேட்கலாம் கேட்கலாம். நெக்ஸ்ட் யுனைடெட் நேஷன்ஸ் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் ரீசென்ட்லி பிகின் இன் பான். பான் எங்கே இருக்குது? பான் இன் ஜெர்மனி. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் கிளைமேட் சேஞ்ச் பான்ல நடக்குது. ஸோ அடுத்த இன்பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் பேடிஎம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி சாத் அல் ஹரி ரீசென்ட்லி குவைட் அஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் லெபனான், லெபனானுக்கு புது பிஎம். அடுத்ததாக இந்தியன் ரயில்வேஸ் ஒரு வேர்ல்டு ஹையஸ்ட் பிரிட்ஜ் ரிவர் கக்ராஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அது எந்த ரிவர் கக்ராஸா? தட் இஸ் இன் செனாப். அடுத்து விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் இங்க் எம்ஓயு வித் இன்டெல் அண்ட் யூஎஸ்டி குளோபல்? தட் இஸ் கேரளா. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எந்த கண்ட்ரி ஃபஸ்ட்டு டு பார்ட்னர் வித் ஃபேஸ்புக் ஆன் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ்? இந்தியா. ஏதாவது
ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கோஆப்ரேஷன்ஸ் ரீசண்டாக வியட்நாமில் நடந்தது, இதுவும் முக்கியம். அடுத்ததாக ஷீபேட் ஸ்கீம், சானிட்டரி பேட்ஸ் ஸ்கூல் குழந்தைகளுக்கு இலவசமாக கொடுக்க போகிறாங்க, யார்? கேரளா. அடுத்ததாக மூசா பரம்ஜிதேனியா, ஒரு நியூ ஸ்பீசிஸ் அந்தமான் நிக்கோபார்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நத்திங் பட் ஒரு வகையான வாழைப்பழம், பனானா. ஸோ அடுத்ததாக பெரியார் டைகர் ரிசர்வ், ஒரு புது ஆண்டை கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கு பேர் டைரனோ மயர் மெக்ஸலை. ஸோ இது பெரியார் டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குன்னு கூட கேட்கலாம், இட் இஸ் இன் கேரளா, நாட் இன் தமிழ்நாடு, நிறைய பேர் தப்பாக எழுதுவாங்க. ஸோ அடுத்து வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மேரிலேண்ட், வேர்ல்ட்ஸ் டாப் ஸ்பல் சல்ஃபர் டை ஆக்சைடு எமிட்டர்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அது யாருன்னு கேட்டால் நத்திங் பட் அவர் இந்தியா. நெக்ஸ்ட்டு பந்தன் எக்ஸ்பிரஸ், வெஸ்ட் பெங்காலுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையில் ஃப்ளாக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அடுத்து நேஷ்னல் பேட்மிண்டனில் சைனா நேவாலோ ஹெச்எஸ் பிரணா வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தோம்னா இட் பிகம் த ஃபஸ்ட் இன் இண்டியா டு ட்ரீட் ஹெப்பாட்டிட்டிஸ் சி த்ரூ ஓரல் மெடிசன். ஸோ ஹரியானா ஓரல் மெடிசன் மூலயமா ஹெப்பாட்டிட்டிஸ் சிக்கு மருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஹரியானாவில் ஹெப்படைட்டிஸ் சி அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா இட் அஃபெக்ட்ஸ் த லிவர், ஓகே, அது முக்கியம். அடுத்து 12th ஏசியா சமிட், ஈஸ்ட் ஏசியா சமிட் ரீசன்ட்லி ஹெல்ட் இன் மணிலா. நெக்ஸ்ட்டு வந்து பிஎம் நரேந்திர மோடி ஒரு ரைஸ் லெபார்ட்ரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ரைஸ் இன்ஸ்டிடியூட்னோடனே நமக்கு எது ஞாபகம் வரணும், தட் இஸ் பிலிப்பைன்ஸ். பிலிப்பைன்ஸில் ரீசெண்டாக லாஸ் பனோஸில் பிஎம் நரேந்திர மோடி ஒரு லேபை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஹெலிகாப்டர் பேஸ்டு ஏர் டிஸ்பென்சரி சர்வீஸ். ஸோ நார்த் ஈஸ்ட் பீப்புளுக்கு நமக்கு எப்படி ஆம்புலன்ஸ் இருக்கோ அது மாதிரி இப்போ ஹெலிகாப்டர் பேஸ் பண்ணி ஏர் டிஸ்பென்சரி பண்ண போகிறாங்க. அடுத்து புத்தி கந்தகி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட், இது சைனாவோட ப்ராஜெக்ட், நேபாள் இந்த டீலை வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை திருப்பி இப்போ புதுசாக வந்திருக்கிற நேபாள் பிரதமர், ஸோ அவர் பிரசாத் ஓலி திருப்பி ரிவைவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, அது முக்கியம். அதுக்கப்புறமா 60 இயர்ஸில் ஃபிஃபா வேர்ல்டு கப் 2017 குவாலிஃபை ஆகாத ஒரு நாடு யார்? இட்டாலி. ஃபஸ்ட்டு டைமாக இட்டாலி குவாலிஃபை ஆகலை. அடுத்ததான் நார்த் இந்தியாஸில் பிக்கஸ்ட் பட்டர்ஃப்ளை கன்சர்வேட்டரி பார்க் ஹரியானாவில் தொடங்க போகிறாங்க. அடுத்து பாரத் பஹோர், இது வந்து ஸ்லோவேனியாவோட 2nd டைம் பிரசிடெண்டாக செலக்ட் ஆகியிருக்காரு. நேஷ்னல் எஜுகேஷன் டே நவம்பர் 11 இந்தியா ஃபுல்லாக கொண்டாடுறாங்க, யாரோட நினைவா? மௌலானா அபுல் கலாம் ஆசாத் நினைவா. வேர்ல்டு டயாபெட்டிஸ் டே நமக்கு தெரியும், நவம்பர் 14, இந்த வருஷ தீம் உமன் அண்ட் டயாபெட்டிஸ் அவர் ரைட் டு அ ஹெல்த்தி ஃப்யூச்சர். ஸோ இது சென்ட்ரலாக இது ஒரு கேள்வி எல்லார் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, டிஎன்பிஎஸ்சியில். அருணாச்சல பிரதேசில் மட்டும்தான் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி, இங்கிலீஷ் மிச்ச 7 சிஸ்டர்ஸில் இருக்கிற மீதி இருக்கிற 6 ஸ்டேட்ஸ் தே ஓன்ட் ஃபாலோ த இங்கிலீஷ் அஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ், தே ஹாவ் அ செப்பரேட் அஃபிஷியல் லாங்குவேஜ் எக்ஸ்பெக்ட் மேகாலயா அண்ட் அருணாச்சல் பிரதேஷ். ஸோ இது நம்ம இந்த அஃபிஷியல் லாங்குவேஜஸ் எல்லாமே பார்த்துக்கணும். ஸோ அடுத்துதான் மெகா கோஸ்டல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு கோஸ்டல் எக்கனாமிக் ஜோன் மாதிரி இந்தியா அறிமுகப்படுத்துது. முதலாக ஜவஹர்லால் நேரு போர்ட்டை தேர்ந்தெடுத்திருக்கு. நேஷ்னல் ப்ரெஸ் டே செலிப்ரேட்டட் நவம்பர் 16. அடுத்து இந்தியாஸ் ஃபஸ்ட்டு குளோபல் ட்ரைபல் என்டர்பிரனர் சமிட், ரொம்ப முக்கியமாக கேட்கலாம், ஏன்னா மலைவாழ் மக்களுக்குன்னு ஒரு புது சமிட் எங்கே? தந்திவாடா. தந்திவாடா எங்கே இருக்குது? சத்தீஸ்கரில் இருக்குது. அடுத்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, சென்னையை தலைமையிடமாக கொண்ட எண்ணெய் ஓட்டி ஒரு ஃபஸ்ட்டு ஆஃப் ஷோர் டீசாலினேஷன் பிளான்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, எங்கே? எண்ணூரில். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கண்ட்ரி பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்டை ரீசெண்டாக சைன் பண்ணியிருக்கு, யார்? சிரியா. அதுக்கப்புறமா இந்தியன் ரயில்வே அவங்களோட ஒர்க்கர்ஸை ஸ்கில்ஸ் அப்ஸ்கில் பண்ணுறதுக்கு ஒரு 9 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு பேர் சாக்ஷம். அதுக்கப்புறமா 2023 ரக்பி வேர்ல்டு கப்பில் ஒரு கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ண ஹோஸ்ட் பண்ண போகுது, அது யாருன்னா ஃப்ரான்ஸ். அதுக்கடுத்து தான் மானுஷி செல்லர் மிஸ் வேர்ல்டு வாங்கியிருக்காங்க, அதே மாதிரி கர்னலியா சொரப்ஜி அவங்களோட 151st ஃபஸ்ட்டு லாயர் அவங்க. ஸோ அவங்களோட 151st பிறந்தநாள் கொண்டாட்டம் நடந்தது. அதற்கப்புறம் கர்நாடகாவோட புது பில், அதாவது பில்லி சூனியம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது கர்நாடகாவில், அதுக்கு எதிரான ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நமாமி பராக் ஃபெஸ்டிவல் அசாமில் கொண்டாடப்படுது. ஸ்டேட் ஆயுஷ் சொசைட்டி, ஒரு புதுசாக ஒரு ஸ்டேட் ஆயுஷ் சொசைட்டின்னு ஒரு ஸ்பெஷல் நாடு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, எங்கே? பீகாரில். அதுக்கப்புறமா எஸ்சி எஸ்டி ப்ரொமோஷன்ஸ்லேயும்
ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணணும்னு கர்நாடகா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா அண்டர் 19 கிரிக்கெட் ஏஷியா கப் எங்கே நடந்தது? கோலாலம்பூரில். யார் வின் பண்ணால்? ஆப்கானிஸ்தான். ஸோ யூனிசெஃபோட செலிபிரிட்டி அட்வொகேட் ஸ்டேட்டஸ் த்ரிஷாவுக்கு கிடச்சிருக்கு. அடுத்து வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் டாய்லெட் மாடர்ன் பாட் மாடல் இன் வேர்ல்டு டாய்லெட் டேல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கள் மரோரால. அதுக்கப்புறமா இனாய்ட் கார்பரேஷன் லான்ச் இட்ஸ் ஃபஸ்ட் வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன் நாக்பூர் இஸ் இன் மகாராஷ்டிரா. அடுத்து ஐஎன்எஸ் சர்வேக்ஷக் ஒரு முக்கியமான சாதனை பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஷிப் தார் எஸ் சலாம் தன்சேனியாவுக்கு போய் ஹைட்ரோகிராஃபிக் சர்வே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கப்பலோட பேர் ஐஎன்எஸ் சர்வேக்ஷக். நெக்ஸ்ட் யூனிவர்சல் சில்ட்ரன்ஸ் டே நவம்பர் 20. எப்படி சில்ட்ரன்ஸ் டே ஃபார் இந்தியா இஸ் நவம்பர் 14, நவம்பர் 20 யூனிவர்சல் சில்ட்ரன்ஸ் டே. ஸோ இதோட தீம் இட்ஸ் அ கிட்ஸ் டேக் ஓவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். So I thank you for your patience and for listening. Thank you, buddy.